கையடக்க தொலைபேசிகளது விலை குறித்து தீர்மானம். இது ஸ்கை தமிழின் செய்தி அறிக்கை. அமெரிக்க டாலருக்கு நிகரான ரூபாவின் பெறுமதியின் பலன்களை கையடக்க தொலைபேசிகள் மற்றும் உபகரணங்களின் விற்பனை மூலம் வழங்க முடியாது என அகில இலங்கை தொடர்பாடல் உரிமையாளர்கள் சங்கம் தெரிவித்துள்ளது. குறைந்த விலையில் கையடக்க தொலைபேசி அல்லது சாதனங்களை வழங்க முடியாது என சங்கம் தெரிவித்துள்ளது. அத்துடன் முன்னர் 1500 ரூபாவிற்கு விற்பனை செய்யப்பட்ட அடிப்படை கையடக்க தொலைபேசியானது தற்போதும் 4500 ரூபாய் என்ற வரம்பில் உள்ளதாக சங்கம் சுட்டிக்காட்டியுள்ளது. டாலரின் பெறுமதி வீழ்ச்சியடைந்ததன் பின்னர் பாரிய அளவிலான இறக்குமதியாளர்களுக்கு எவ்வித நிவாரணமும் கிடைக்கவில்லை என அகில இலங்கை தொடர்பாடல் உரிமையாளர்கள் சங்கம் தெரிவித்துள்ளது. இதனால் சிறு விற்பனையாளர்களுக்கு நிவாரணம் வழங்க முடியாத நிலை உள்ளதாக சங்கம் தெரிவித்துள்ளது. உடனுக்குடன் செய்திகளை பெற்றுக்கொள்ள எமது யூடியூப் பக்கத்துடன் இப்போது இணைந்திருங்கள். ஸ்கை தமிழ், தனித்துவமே நமது அடையாளம்.